ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. இப்போ எங்கே வந்து இப்போ அங்கே பேசிட்டு வந்து தெரியுமா, நேற்று நைட்டு வந்து இங்கே வந்து சேரும்போது 8 மணி ஆயிடுச்சு. தென்காசியில் நம்ம முதல்ல எங்கே ரூம் எடுத்தோமோ அதே இடத்துல இங்கே திருப்பி நம்ம ரூம் எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம சனிக்கிழமை சாயங்காலம் சென்னைக்கு பொதுகை எக்ஸ்பிரஸ் ஏறதற்கும் இதே ரூம் தான் நம்ம இருக்க போகிறோம். இந்த ஹோட்டல் மவுண்ட் ஜியான்ல நம்ம தங்கி இருக்கோம். நீங்கள் முதல்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டூர காமிச்சிருப்பேன், இந்த ஹோட்டலை பற்றின விஷயங்கள் சொல்லியிருப்பேன். சென்னையில் புறப்பட்டு பொதுகை மூலியமா நம்ம வந்து தென்காசி வந்து அடைந்த வீடியோ ஒன்றும் நீங்க பார்க்கல அப்படின்னா அங்கிருந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. எல்லாமே நான் பிளேஸ்ல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க போறோமா? கேரளா போறோம் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா போறோம். அச்சன்கோவில் போறோம். அச்சன்கோவில் போற வழியில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்றாங்க, அங்கே கோவில் இருக்குன்றாங்க. ஸோ எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த நாள் 4வது நாள். ஸோ இந்த முதல்ல 3 நாள் போட்ட எபிசோடு எல்லாமே இருக்கு, பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நானும் அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வந்து அண்ணா போயிருக்காரு போல இருக்கு. ஏன்னா சபரிமலைக்கு அண்ணா போகிறாரு, அவர் அச்சன் கோவில் போயிருக்காரு. ஆனால் நான் முதல் முறையாக போக போகிறேன். ஒரே ஆவலாக இருக்கேன், அந்த இடம் எப்படி இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். கீப் அண்ட் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மகேஷ் அண்ணன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிங் டாங் அப்படின்னு பெல் அடிக்க போகிறாரு, அவங்க கிளம்பி போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மகேஷ் அண்ணா வந்துட்டாரு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பி அச்சன்கோவில் கிளம்பியாச்சு, போயிட்டு இருக்கோம். போற வழியில ஒரு பியூட்டிஃபுல்லா நேச்சர் அழகா வரும்போது உங்களுக்கு காமிச்சாரு, அப்படியே பார்த்துட்டே போலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அச்சன்கோவில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம், வாங்க போய் பார்ப்போம். ஜஸ்ட் 21 கிலோமீட்டர் போலாமா? பாருங்க இந்த கலர்ஸ், இந்த மரத்துல சான்ஸே இல்லை. தென்னந்தோப்பு பாருங்க எப்படி இருக்கு, பியூட்டி பாருங்க, வேற லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அச்சன் கோவில் போகிற வழியில் இந்த ரோட்டில் அமைஞ்சிருக்கு, சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா நீங்களும் வந்து ஃபோட்டோஸ் மறக்காமல் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதான் சொல்கிறதுக்காக தான் நின்று நான் உங்களுக்கு இருக்கேன், ஓகே? வந்தீங்கன்னா மறக்காமல் அச்சன் கோவில் போகிற வழியில் இந்த இருக்கக்கூடிய இந்த மரத்தை நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். வேலைக்கு போறவங்க சீப் எடுத்து போயிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு நம்ம மேல போறோம். மழை எப்படி இருந்து பாருங்க சும்மா, அதுக்கு புதிய இருக்குல்ல. அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடுகள் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இவங்க லைஃப் வந்து ரொம்ப நிம்மதியாக, நம்ம சிட்டியில் காற்ற எழுந்துச்சு தப்ப தப்பான்னு ஓடுற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காது. அவங்க லைஃப் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். தமிழ்நாடு செக் போஸ்ட்
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழோட எல்லை முடிய போது கேரளாவில் கால் பதிக்க போகிறோம். சம வேற லெவல், வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அடிச்ச வெயிலுக்கு நம்ம இன்னைக்கு வேற மாதிரி ஹீட்டா இருக்கு. என்ன குழு குழு குழுங்க தெரியுமா? செம்ம சில்லுன இருக்கு இங்க வந்து. யானைகள் அதிகமாக கடந்து போகக்கூடிய இடமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க பார்ப்போம். என்ன அழகு, என்ன அழகு, கொட்டி கடந்த அழகு. எப்படி இறங்குது பாருங்க, பனி புகை தெரிஞ்சுங்களா? வேற லெவல்ல இருக்குது இடம். ஐயோ சூப்பர். அதுகளுக்கு வந்து விருப்பமான உணவு இந்த மூங்கில் தெரிந்த இலைகள், கரும்பு இலைகள் வந்து அது விருப்பமான உணவு. ஓ இலை இருக்குங்களா? ஆமா ஆமா, அதனாலதான் இந்த ஏரியாவில் யானைகள் அடிக்கடி கிராஸ் ஆகுது. வந்த கூட்டமா தான் வரும்ல? கூட்டமா வந்தா நமக்கு தொந்தரவே கிடையாது. ஓ கூட்டமா யானைகள் வந்தா நமக்கு தொந்தரவே கிடையாது. ஓகே ஓகே. சிங்கிள் வந்தா தான் பிரச்சனை. பிடிச்ச உணவாக இதெல்லாம், இந்த இலையெல்லாம். அதனால எங்கள் பக்கத்தில் எக்கச்சக்க யானைகள் வந்து வந்து போயிட்டு இருக்கு. கோகே வெறி கண்ணி
ஃப்ரெண்ட்ஸ், மயில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நானும் மணியானாவும் இங்கே அச்சன் கோவிலுக்கு வந்துட்டோம். என் வாழ்க்கையிலேயே நான் முதல் முறை இந்த அச்சன் கோவிலுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் ஐயப்பனை தரிசிக்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி, நான் உள்ள கோவிலுக்குள்ளே போயிட்டு ஐயப்பனை தரிசனம் முடிச்சுட்டு வந்து நான் பேசுகிறேன். உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலுவல் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இங்கே வேஷ்டி சட்டையோடு தான் நம்ம இங்கே வந்திருக்கேன். உள்ளே போகும்போது ஷர்ட் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க, நம்ம உள்ளே போய் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கோயில் போய்ட்டு பேசணும் ஃப்ரெண்ட்ஸ், சரியாண்ணா? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நானும் மணியானாவும் வந்து அச்சன் கோயில் உள்ளே போயிட்டு ஒரு அற்புதமான நம்ம வந்து ஐயப்பன சுவாமியை தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். சாமி சரணம், மனசுக்கு அவ்வளோ நிம்மதி இருங்க, நிம்மதியாக இருந்ததுங்க. அதுதாங்க இந்த கோவிலுடைய தனி ஸ்பெஷல். நீங்கள் எவ்வளோ மனசுக்குள்ளே எவ்வளோ அழுத்தம் இருந்தாலும் அங்கே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுமே அது உங்களுக்கு பண்ணாது. இந்த அழுத்தம்லாம் மனசு ஒரு செகண்ட் அப்படியே மாறிடுது, பூ போல ஆகிடுது, மனசு லேசாகிடுது. அந்த ஐயப்பன் நம்ம நம்மளை பிரச்சனை அவர் வாங்கிக்கிற, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருந்தது. முதல் முறை ஃபஸ்ட் டைம் இந்த அச்சன் கோயிலுக்கு நான் ஐயப்பனை தரிசிக்கிறேன். அவ்வளோ அற்புதமான ஒரு பாக்கியம் எனக்கு. மணியனா மூணாவது தடவை வந்திருக்காரு இங்கே. ஐயப்பன் கோயில் போகும்போது மூணு தடவை, தனிப்பட்ட முறையில் ஃபஸ்ட் தடவை தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி, இந்த கோவிலுக்கு நீங்கள் வரீங்க இல்லையா, இங்கேயே பக்கத்தில் ரூம் எடுக்கிறதுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நான் இங்கே தூரத்துலேருந்து காமிக்கிறேன், அதை பாருங்கள். இடபிள்யூடி ரெஸ்ட் ரூம் அச்சன் கோவில் ரூம்ஸ் அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்கு. ஜூம் பண்ணுறேன். வேந்தன்றவங்க இங்கே வந்து தங்கிக்கலாம். இந்த அச்சன் கோவிலுடைய ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணி எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து நான் சொல்கிறேன். கேரளா மாநிலத்தில் கொல்லம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அச்சன் கோவில், இங்கிருக்கும் ஐயப்பன் சுவாமி அச்சத்தை நீக்கி ஆளும் அரசனாக நமக்கு அருள் பாவிக்கிறார். அச்சத்தை நீக்கி ஆளும் அரசனாக இங்கே நம்ம அருள் பாவிக்கிறார் நம்ம சொன்னோம். உண்மையிலே இங்கே வரும் பக்தர்களை வந்து அச்சத்தை போக்கும் வகையில் இங்கே நடந்த ஒரு விஷயம், ஒரு மரபு வழி கதையை ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் ஒரு முதியவர் தன் ஊர்லேருந்து கிளம்பி அச்சன் கோவிலுக்கு வராரு. அப்படி வர அந்த வயதானவர் காடுகள் நிறைந்த பகுதியில் அவர் நடந்து வரும்பொழுது பொழுது போயிடுது, இரவு நேரம் ஆக ஆக இருண்டு போயிடுது. அவருக்கு உடனே ஒரு அச்சம் ஏற்படுது, எங்கே நம்ம பாதை மாறி போயிடப்போறோமோன்ற அச்சம் ஒரு பக்கம், எங்கே காட்டில் நம்ம நடந்து வர்றதுனால விலங்குகள் ஏதாவது வந்துடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுது அவருக்கு. அப்போது அந்த நேரத்தில் ஐயப்பன் சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிறாரு, ஐயப்பா நான் வந்து உன்னை தரிசிக்க வந்துட்டுருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இந்த இருட்டு நேரத்தில் இந்த காடு பகுதியில் நடந்து வரச்சு எனக்கு அச்சமாக இருக்குது, வழி மாறி போயிடப்படுன்ற அச்சம் இருக்குது. அதே நேரத்தில் எங்கேயாவது விலங்குகள் வந்து என்ன அதாவது பயமுத்துமோன்ற அச்சம் இருக்குது. அதனால் எனக்கு
உன்னை வந்து நான் தரிசிக்கணும், எனக்கு அச்சத்தை நீக்கி எனக்கு வந்து சரியான பாதையை காமின்னு சொல்லி அந்த வயதானவர் வந்து ஐயப்பன் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறாரு. இந்த பெரியவர் வேண்டுதற்கு ஏற்ப அங்கே ஒரு அசரீர் வாக்கு. அந்த அசரீர் வாக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு முன்னாடி ஒரு வாள் தோன்றும், அந்த வாளை நீ பின்தொடர்ந்து செல், அந்த கோவிலில் போய் நீ சேர்ந்துருவ. அப்படி சேர்ந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட இந்த வாளை ஒப்படைச்சிரு அப்படின்னு அசரீர் வாக்கு சொல்லி முடிக்கலை. உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வாள் மின்னுது, அந்த இருட்டெல்லாமே நீங்கி ஒரு அற்புதமான ஒரு வெளிச்சத்தோடு அந்த வாள் மின்னுது. அந்த வாளை பின்தொடர்ந்து அந்த முதியவர் அப்படி நடந்து செல்கிறாரு. காலையில் அச்சங்கோவிலில் போய் சேர்ந்துடுறாரு. அந்த அசிரிய வாக்கு சொன்னது போலவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாளை வந்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்த அடுத்த நொடி வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு அசிரடி வாக்கு அந்த கருவறையிலேருந்தே வருது. என் வாளை கருவறையில் வைத்து வழிபடி செய்யுங்கள் அப்படின்னு, நான் உங்களுக்கு அரணாக இருந்து காப்பேன் என்று ஒரு குரல் கேட்டது. அங்கிருந்து அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அதை கேட்டாங்க. அன்று முதல் அந்த வால் அச்சன் கோவிலில் ஐயப்பன் கருவறையில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. ஸோ இது வந்து நிஜமாக நடந்த அங்கே ஒரு விஷயம். அங்கே வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா அச்சத்தை நீக்கி ஐயப்பன் வந்து நமக்கு அருள் பாவிக்கிறார். இதுதான் இந்த அச்சன் கோவிலுடைய ஒரு சிறப்பு. நிறைய இருக்குது, அதில் இது ஒன்று. பரசுராமர் நிறுவப்பட்டதாக கருதப்படும் 5 சாஸ்தா ஐயப்பன் கோவில்களில் ஒன்றான அச்சன்கோவில் திருத்தலத்தில் பூர்ணா புஷ்பக்கலை எனும் இரு தேவிகளுடன் ஐயப்ப அரசர் தோற்றத்தில் அழகாக காட்சி தருகிறார். இதனால் இங்கிருக்கும் ஐயப்பனை கல்யாண சாஸ்தா என்று அழைக்கின்றனர். இங்கிருக்கும் ஐயப்பன் வலது கையில் சந்தனம் மற்றும் புனித நீர் இருக்கிறது, அதனால் ஐயப்பனை மகா வைத்தியா என்றும் அழைக்கின்றனர். பரசுராமால் தோற்றுவிக்கப்பட்ட ஐயப்பன் ஆலயங்களில் இருக்கும் ஐயப்பன் சிலைகள் நெருப்பு மற்றும் இயற்கை பேரழிவுகளால் சேதமடைந்த பின்னர் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் அச்சன் கோவிலில் இருக்கும் ஐயப்பன் சிலை மட்டும் பழைய சிலையாக அப்படியே இருக்கிறது. இக்கோவிலில் ஐயப்பன் பூர்ணா புஷ்பக்கலை ஆகிய இரு தேவிகளுடன் முழுமையான குடும்பத்தினராக இருந்து ஆட்சி செய்கிறார். இதனால் நீங்கள் பெண்கள் இந்த ஐயப்பன் கோவிலுக்கு, எந்த வயதிலும் இருக்கும் பெண்களும் இந்த கோவிலில் 18 படி ஏறி ஐயப்பனை தரிசிக்கலாம். ஐயப்பன் கோவில்களில் சபரிமலை ஆலயத்துக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற கோவிலாக அச்சன் கோவில் ஐயப்பன் கோவில் திகழ்கிறது. ஐயப்பன் கோவில்கள், சபரிமலை, அச்சன் கோவில் ஆகிய இடங்களில் மட்டுமே 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. அச்சன் கோவில், ஐயப்பன் கோவிலில் மட்டுமே தேரோட்டம் நடத்தப்படுகிறது. பிற ஐயப்பன் கோவில்கள் தேரோட்டம் இல்லை. அச்சன் கோவிலில் ஐயப்பன் ஆலயத்தில் ஆண்களுடன் அனைத்து வயது பெண்களுக்கும் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். மாய மந்திர செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இக்கோவில் நடைபெறும் கருப்பந்துள்ளல் என்னும் விழாவில் கலந்து கொண்டு கருப்பன் சாமியை வழிபட்டால் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கி வளம் பெறுவர். இந்த ஆலயத்தில் நடைத்திறப்புன்னு பார்க்கும்போது காலை 5 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடத்திருந்திருக்கும். ஸோ இந்த கோவிலுடைய டைமிங் நான் சொல்லியிருப்பேன், இந்த கோவிலுடைய சிறப்பு விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு பேச சான்ஸ் வரும். இங்கே பக்கத்தில் ரூம்ஸும் இருக்குது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீ யூ, பை பை.